சென்னையில் நடந்த சுங்கத்துறை தேர்வில் 29 வடமாநிலத்தவர்கள் பிடிப்பட்ட நிலையில் மோசடியை அரங்கேற்ற பணம் கொடுத்து ஒருவரை அழைத்து வந்தது தெரியவந்துள்ளது. புளூடூத், வைஃபை சகிதம் ஹைடெக் விட்டடித்தவர்கள் சிக்கியது எப்படி என்று இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தேர்வு அறையில் உள்ளவர்களுக்கு புளூடூத் மூலம் கேள்விகளுக்கான பதிலை அனுப்பும் காட்சி 13 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிவந்த எந்திரன் திரைப்படத்தில் இடம்பெற்றது. ஆனால் அப்படி ஒரு ஹைடெக் மோசடி சென்னை சுங்கத்துறை தேர்வில் நடந்தது. அதில் 29 பேர் ஒரே இடத்தில் சிக்கியிருப்பதுதான் சுங்கத்துறையையே ஆட்டம் காண வைத்திருக்கிறது. பல்லாயிரக்கணக்கானோரின் வேலை வாய்ப்போடு தொடர்புடைய மோசடி என்பதால் வேலைக்கு விண்ணப்பித்தவர்கள் மிரண்டு போயிருக்கின்றனர். சென்னை சுங்கத்துறையில் கிளர்க், கேன்டீன் அட்டண்டர், கார் ஓட்டுநர் உள்ளிட்ட 17 காடி பணியிடங்களுக்கு நாடு முழுவதிலும் இருந்து சுமார் 1600 பேர் தேர்வெழுதினர். சென்னையில் நடைபெற்ற தேர்வில் அடுத்தடுத்து மோசடி நபர்கள் அம்பலமானது தேர்வறையில் இருந்தவர்களை அதிர வைத்தது. தேர்வு தொடங்கிய 15 நிமிடங்களில் ஹரியானாவைச் சேர்ந்த நபரின் செயல்பாடுகள் சந்தேகத்தை ஏற்படுத்த சோதித்த அதிகாரிகள் ஆடித்தான் போயினர். சட்டையின் உட்பகுதியில் உடலை ஒட்டி ஒரு பேண்ட், அதில் சிம் கார்டுடன் பிராட்பேண்ட் வைஃபை கருவி, காதில் ஒரு புளூடூத், இதன் மூலம் கேள்வியை பகிர்வதும் பதிலை கேட்டு எழுதுவதும் என நவீன வகை மோசடியை அரங்கேற்றிருக்கிறார் அந்த நபர். அவரை தொடர்ந்து அங்கிருந்த அனைவரையும் எழுப்பி சோதனையிட 28 பேர் இப்படி புளூடூத்தை பயன்படுத்தி தேர்வு மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. ஒருவர் ஆள் மாறாட்டத்தில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. சில பேர் தான் மாட்டிருக்காங்க.